வணக்கம், நான் மகேஷ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ். இவ்வளவு நாளும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு வார்த்தை, சிபிஐ எப்படா வாயை திறப்பாங்க இந்த சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டோட இந்த ஒரு கேஸ்ல. ஸோ சிபிஐ வாயை திறந்தாதான் அடுத்ததாட்டு நம்ம ஏதாவது பேச முடியும் அப்படிங்கறதான் நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம். சிபிஐ ஃபைனலி ஒரு லெட்டர் சுப்பிரமணியம் சுவாமி ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள், சிபிஐ என்ன மூவ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தது. அந்த ட்ராக்ல தான் சிபிஐ போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இந்த இடத்துல வந்து கிளியராகவே தெரியுது. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னும் சில விஷயங்கள் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்காக நான் கொடுத்துட்டே இருக்கேன். இப்ப டாபிக் உள்ள போலாம். முதல் விஷயம், சிபிஐ சுப்பிரமணியம் சுவாமிக்கு என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது அனில் தேஷ்முக் அப்படிங்கிறவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சிபிஐ வந்து ஏதாவது இந்த சுஷாந்த் கேஸ்ல ஏதாவது வாயத்திறங்கப்பா ஏதாவது பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. சொல்லி ரெண்டாவது நாள்லயே சுப்பிரமணியம் சுவாமிக்கு இந்த ஒரு லெட்டர் வந்து வந்துருச்சு. அண்ட் இந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, வந்து நம்ம எல்லாருமே பேசின அந்தந்த எவிடன்ஸ் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சிபிஐ வந்து பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறது இந்த இடத்துல இருந்து கிளியரா தெரியுது. முதல் விஷயம், அந்த கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, இப்ப ஃபுல்லா டெக்னாலஜி விஷயத்தை வச்சுதான் வச்சுதான் வந்து இப்ப சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் மூவிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா வந்து இந்த இடத்துல இருந்து கிளியரா தெரியுது. அதாவது அந்த சுஷாந்த் இறந்த அந்த ஒரு ஹவுஸ், அதுக்குள்ள வந்து யார் யாருடைய செல்போன் டவர்ஸ் அந்த இடத்துக்குள்ள போயிருக்கு, அந்த நபர்கள் யாரு, எங்க இருந்து கால் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து செல்போன் டவர்ஸ், கால் ரெக்கார்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு முதல் ஆங்கிள் போயிட்டு இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது, சுஷாந்துடைய ஃபேமிலி அண்ட் அதை சுத்தி இருக்கிற மெம்பர்ஸ் அவங்க கிட்டையும் வந்து பெரிய லெவல்ல இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. சோ இதுக்குள்ளேயும் வந்து இவங்களுக்கும் ஏதாவது இன்வால்வ்மெண்ட் இருக்கா அப்படிங்கறது, அந்த சுஷாந்த சுத்தி என்னென்ன நடக்குதோ. சோ வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த சுஷாந்த் கேஸ்ல தான் இடியா இருக்கட்டும் இல்ல என்சிபியா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உள்ள இறங்குற ஒரே ஒரு கேஸ் இந்த ஒரு சுஷாந்தோட கேஸ் தான். இவ்வளவு நாளும் வந்து மக்களால பேசப்படுற ஒரு கேஸும் இந்த ஒரு கேஸ் தான். சோ வந்து இதை சுத்தி என்னென்ன ஆங்கிள் போகுதோ எல்லா ஆங்கிள்லயும் வந்து நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. அண்ட் கூப்பர் ஹாஸ்பிட்டல், இந்த ஒரு கூப்பர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சிபிஐ ஆபீசர்ஸ் அங்க போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. சோ வந்து கூப்பர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. கூப்பர் ஹாஸ்பிட்டல்ல இந்த ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட் சுஷாந்துடைய பாடியில இருந்து யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், போஸ்ட்மார்ட்டம் யாரு பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டாக்டர், சோ அவங்கள சுத்தி என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன், சோ அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த சுஷாந்த் கேஸை பத்தின ஐ விட்னஸஸ், இந்த கேஸை வந்து யார் யார் வந்து கண்ணால பார்த்த விஷயங்கள் எல்லாம் வந்து சிபிஐ கிட்ட சொன்னாங்களே, ஏற்கனவே விவேகானந்த் குப்தா அவர் வந்து சொல்லியிருந்தாரு. சோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இந்த ஒரு கேஸை பத்தி கிளியரா தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த அவங்க சொன்ன தகவல் படி வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள், சோ அது ஃபுல்லா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் மர்டர் ஆங்கிள் இருந்து இந்த ஒரு கேஸ்ல இருந்து நாங்க மாறல அப்படிங்கறது, அதாவது லாஸ்டா ஒரு லைன் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வந்து இந்த கேஸ் கரெக்டான பாதையில நாங்க மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கோம், எவ்வளவு தூரம் வந்து எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் இந்த ஒரு கேஸுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் நாங்க இந்த ஒரு கேஸ்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும், இந்த ஒரு கேஸ்ல மர்டர் ஆங்கிள் நாங்க இதுவரைக்கும் ரூல் அவுட் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த வந்து சுப்பிரமணியம் சுவாமிக்கு அனுப்பியிருக்காங்க. அண்ட் செல்போன்ஸ் டிலேட்டட் டேட்டாஸ், அதாவது என்னன்னா, அதை சுத்தி இருக்கிற எத்தனை பேர் வந்து இந்த ஒரு கேஸ்ல வந்து இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய செல்போன்ஸ்ல என்னென்ன டேட்டாஸ் வந்து டிலேட் பண்ணப்பட்டிருக்கு, என்னென்ன டேட்டாஸ் வந்து அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல், ஸோ அதுவும் எல்லாத்தையுமே வந்து ஏற்கனவே சுஷாந்த் வீட்டில இருந்து அந்த 8 ஹார்ட் டிரைவ் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஏற்கனவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்காங்க. அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு சர்க்கிள்குள்ளதான் இந்த ஹார்ட் டிரைவ் எடுத்துட்டு போன அந்த ஒரு தகவலும் இருக்கு. ஸோ அந்த ஹார்ட் டிரைவ்ல என்ன இருக்கு அதை ரெக்கவர் பண்றது இந்த மாதிரி வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்கோம். ஃபுல் எவிடன்ஸ் கையில கிடைச்ச உடனே வந்து கோர்ட்ல நாங்க சப்மிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கேஸ்ல இன்னும் நாங்க மூவிங்ல இருந்துகிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இருந்து கிளியரா தெரியுது. அடுத்ததாட்டு சிபிஐ ஃபுல் மூவிங்ல என்ன பண்ண போறாங்க, அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஃபுல்லா ட்விட்டர்ல பேச்சு நடந்துட்டு இருக்கு. அண்ட் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, வந்து January 21 சுஷாந்துடைய பர்த்டே. ஸோ வந்து சல்மான் கானுடைய பர்த்டேக்கு நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து லவ் ஃபார் ரசசாரா தெரிக்க விட்டுட்டாங்க. ஸோ வந்து January 21 சுஷாந்துடைய பர்த்டே அன்னைக்கு சல்மான் கானுடைய அந்த ஒரு ஃபேன்ஸும் அண்ட் சுஷாந்துடைய நம்ம எஸ்எஸ்ஆர் வாரியர்ஸும், ஸோ வந்து நீங்க பெருசா நான் பெருசான்னு பாத்துக்கலாம், நாங்க ட்ரெண்டிங்ல அடிச்சு விட்டுறோம் சல்மான் கான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒன்னால முடிஞ்சதை பார்த்துக்கும், January 21 வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ January 21 நம்மளால எவ்வளவு தூரம் சுஷாந்துக்காக பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சிறப்பா சம்பவத்தை செஞ்சிடலாம். அண்ட் அடுத்தது என்னன்னா, சுஷாந்துடைய இந்த ஒரு கேஸ் மட்டும்தான் வந்து 2020 ஸோ 2020 அதிகமா பேசப்பட்ட
ஒரு சம்பவம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ட்விட்டர்ல வந்து அதிகமா ட்வீட் பண்ணப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் ஹேஷ்டாக்ல ஓடிக்கிட்டு இருக்கிறது இந்த சுஷாந்தோடைய அந்த கேஸ் தான். ஸோ ரீட்வீட்டா இருக்கட்டும் இல்ல ட்வீட்டா இருக்கட்டும் அந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும் இல்ல பேஸ்புக்ல அதிகமா ஷேர் பண்ணப்படுற விஷயங்கள் அதுவும் வந்து நம்ம சுஷாந்தோடைய அந்த ஒரு கேஸ் தான். அண்ட் இப்ப ஜி நியூஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது அவங்களுடைய பிளாகர்ல ஒவ்வொரு ஸ்டோரிஸும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி போட்டிருப்பாங்க. இதுல அதிகமா சுஷாந்தோடைய கேஸை பத்தி நாங்க போட்ட அந்த ஸ்டோரிஸ் தான் வந்து அதிகமான மக்களால பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து நாங்க போட்ட எல்லா ஸ்டோரிஸ்லயுமே வந்து சுஷாந்தோடைய கேஸ் தான் மக்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சு பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து இந்தியா மேகசினோட வந்து பர்சன் ஆஃப் தி இயர் அவுட்லுக், ஸோ அதுல வந்து யாருடைய போட்டோ இருக்க போகுது அப்படின்னா வந்து ரியா சக்கரவர்த்தி. ஸோ 2020 பர்சன் ஆஃப் த இயர் ரியா சக்கரவர்த்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் என்னன்னா சல்மான் கானுடைய அந்த ராதே அப்படிங்கிற அந்த படம், ஸோ அடுத்த வருஷத்துல வெளியாக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 230 crore டீல் பேசியிருக்காரு சல்மான் கான் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக 230 crore வந்து நான் டீல் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கணக்குல தான் இதெல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல. ஸோ ஓகே ராதே படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்திரலாம். அண்ட் வந்து சிபிஐ வந்து இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. எங்க அப்படின்னா வந்து அலிகார் அண்ட் ஃபரிதாபாத் ஹைதராபாத் மும்பை குர்கான், ஸோ இந்த இவ்வளவு இடத்துலயும் வந்து இப்பவும் இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்த சுஷாந்த் கேஸ பத்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ சிபிஐ இன்னும் சுஷாந்தோட கேஸ்ல வந்து கரெக்டா தான் இருக்காங்க அப்படிங்கறது நேத்து வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன அப்டேஷன் வரும் அப்படிங்கறத பாக்கலாம். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ guys.